ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்னைக்கு நம்ம என்னமோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மை ஃபால்ட் இந்த மாதிரி ரிவ்யூ பார்த்துக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். மை ஃபால்ட் ரீசெண்டா பாத்தீங்கன்னா வாட் ட்ரூ வாட்ச்னா மஸ்ட் வாட்ச்னா ஒரு ஸ்பானிஷ் ரொமான்டிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி 2023 தான் ரிலீஸ் ஆச்சு. அமேசான் பிரைம்ல தான் இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவியோட ஓடிடி ரிலீஸ் வேற லெவல் ஓப்பனிங் கிடைச்சு ரெக்கமெண்டேஷன்ல வந்துகிட்டே இருந்த ஒரு நல்ல மூவி. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சஜஸ்ட் பண்ண மூவி பார்த்துட்டு வேற லெவல்ல இருந்ததுனால தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன், சஜஸ்ட் பண்றேன். இந்த மூவியோட ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நோகாங்கிற நம்ம கதையோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா 17 வயசு சின்ன பொண்ணு. அவளோட அம்மா பாத்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, ஒரு வெல் செட்டில்டு வெல்த்தி மேன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு ஸ்டெப் பிரதருமே கிடைக்கிறான். அவனை விட பெரியவளா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் வருது. ஸ்டெப் சிஸ்டர் அண்ட் பிரதருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அண்ட் லவ் டிராமா என்ன, இதுக்கு நடுவில் ஹீரோயினை யாரு கிட்னாப் பண்ணாங்க, நம்ம கதையோட ஹீரோ எப்படி தேடி கண்டுபிடிச்சாரு, இவங்க ரெண்டு பேரோட காதல குடும்பத்துல ஏத்துக்கிட்டாங்களா, ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா, எப்படி அவங்களோட காதல் மலர்ந்துச்சுங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கில போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி டீசென்ட் வாட்சான ஒரு ரொமான்டிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுனா 50 Shades ஆஃப் கிரேல இருக்கக்கூடிய செக்ஸி சீன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கிட்டு கூட ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டி சீன் அண்ட் ரேசிங் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா கலந்து கொட்டி விட்டுட்டு கொஞ்சம் ஃபீல் குட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் லவ் அண்ட் எமோஷன்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய கமர்ஷியல் ஸ்பானிஷ் ரொமான்டிக்கல் த்ரில்லர் டிராமா ஸ்டைல நரேட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ரொமான்டிக்கா கொண்டு போயிட்டு செகண்ட் ஆஃப்ல கிளைமேக்ஸ்ல ஒரு லாஸ்ட் 30 மினிட்ஸ்ல மட்டும் ரிவெஞ்ச் டிராமாவை மிக்ஸ் பண்ணி இழுத்து விட்டுட்டாங்க. என்ட்ரல் போர்ஷன்ஸ்ல 2-3 ரேசிங் சீக்வன்ஸை வச்சு ஒப்பேத்தி விட்டுட்டாங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸ்டோரி பொறுத்தவரைக்கும் ஒரு ஓகேவான நார்மலான ஸ்டோரி தான், சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்லணுமே ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட பர்சனல் தாட் அண்ட் ஒப்பீனியன்ஸை இந்த மூவி மூலியமா பப்ளிக்கா ஷேர் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல அட்டம்ப்டே எக்ஸ்பெரிமெண்டல் டிராமாவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆடியன்ஸ் மத்தியில நல்ல ரீச் ஆகும் கிடைச்சிருக்கு. ஸ்கிரீன் பே பொறுத்தவரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா நான் சொன்ன ஆடியன்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய ஹைலைட்டடான ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸை மட்டுமே படமா தச்சு கொடுத்தா எப்படி இருக்குங்கிறத இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஒரு ஃபேன் மேட் மூவிங்கிறத நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஆடியன்ஸ்க்காக பார்த்து பழகப்பட்ட படத்துல இருக்கக்கூடிய பல சீன்ஸ் எடுத்து ஒன்னா தச்சு ஒரு படமா கொடுத்தது இருந்தாலும் சூப்பரா இம்ப்ரூவ் அதனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு ஸ்லோ பர்ன் ஃபீல் குட் ரொமான்டிக்கல் த்ரில்லர் டிராமா ஸ்டைல எல்லா எலமெண்ட்டையுமே கமர்ஷியல் மசாலாவோட மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுனால வாட்சபிளா டீசென்டா இருந்துச்சு. படம் டெக்னிக்கலா செம ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் கேட்குற மாதிரி நீட்டா இருந்துச்சு. அண்ட் இந்த மூவியோட ஹைலைட் என்ன, ஹீரோ ஹீரோயின் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரொமான்டிக் சீக்வன்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தாலும் ரேசிங் சீக்வன்ஸ் இந்த மூவிக்கு மிகப்பெரிய ஹைலைட் அண்ட் நோட்டபிள் பாயிண்ட்ஸாவே அமைஞ்சிருக்கு. முக்கியமான காரணம் என்னன்னு விஷுவலா ஹீரோ ஹீரோயின் அந்த ரேஸ்ல ஜெயிச்சாலும் அந்த எமோஷன்ஸ் ஆஃப் காரை வந்து விட்டு கொடுக்கும் போது ஏற்படக்கூடிய டிராஜடி டிராமா ஃபைட் அது கிளைமேக்ஸ்ல ஒரு கிட்னாப்பர் ரிவெஞ்ச் டிராமான்னு சொல்லி வேற மாதிரியான ஒரு மெஷப்பை கொண்டாடுறதுக்கு அந்த காரோட எமோஷன் செமையா கிளிக் அவுட் ஆனதுதான் இந்த மூவியில ஹைலைட்டா இருக்கு. கேரக்டர் செஷன் எல்லாமே நீட்டா சூப்பரா இம்ப்ரெசிவா இருக்கு. இந்த மூவில இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு 18+ மூவி தான், மெச்சூர்ட் அடல்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம்ஸ் எப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த மூவில இருக்கக்கூடிய இன்னொரு நோட்டபலான ட்ராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, மூவி டியூரேஷன் தான் படம் ஷார்ட் அண்ட் விட 2 மணி நேரத்துக்குள்ள இருந்தாலும் இன்னும் 3 மணி நேரத்துக்குள்ள இன்னும் ட்ரிம் அவுட் பண்ணி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா கொடுத்துக்கலாங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஃபீல் தாட்டா தான் இருக்கு. இவங்க சொல்ல வேண்டிய கண்டென்ட்டா மொதல் 15 மினிட்ஸ்க்குள்ள ஓப்பனாவே டேரக்டாவே உள்ள போனாலும் நிறைய இடத்துல பூந்து விளையாடி லேக் எடுத்துட்டாங்க. இது இன்னுமே ட்ரிம் அவுட் பண்ணி இருக்கலாங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியனா மட்டும் தான் இருக்குங்கிறது நீங்க மனசுல வச்சு. தமிழ் டப்ல அவைலபிளா இல்லை, இங்கிலீஷ் டப்பிங் அண்ட் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட தான் இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களை இம்ப்ரெஸ் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்கு. வீக்கில போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசென்ட் வாட்சான ஒரு ரொமான்டிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி தான் தி மை ஃபால்ட். இந்த மூவிக்கு நம்ம திரும்ப ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி, வீடியோ பிடிக்க மறக்காம டிஸ்லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி, நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்து டாடா பை. சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.